வெல்கம் டு ரெசிபிஸ் இன் மேவி. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னரு எல்லாத்துக்கும் பொருத்தமாக வித்தியாசமான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே அளவுக்கு கேரட்டையும் சன்னமாக துருவி வச்சுருக்கேன். 1/4 கப் அளவு பொடியை நறுக்கின மல்லி இலை, வெங்காயத்தோட அளவுக்கு தேங்காயையும் துருவி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கினது, 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். கேரட்டை இந்த மாதிரி சின்ன தொலைவுள்ள பகுதியில் துருவிக்கோங்க. வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரொம்ப பொடியாக நறுக்கிக்கோங்க. தண்ணி கொதிச்சு வந்துடுச்சு, இதில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம், கூட சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நம்ம தட்டில் எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் இப்போ கொதிக்கிற தண்ணியில் போட்டுடலாம். போட்ட பிறகு 30-40 செகண்ட் நல்லா கலந்து விடணும். 30-40 செகண்ட் கலந்து விட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். பவுலில் 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவை போட்டுக்கலாம். 1/2 கப் அளவு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு. இது எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம கேரட் வெங்காயத்தை எல்லாம் கொதிக்க வச்சுருந்தோம், இதை ஊற்றி கலந்துடலாம். சூடாக இருக்கும், அதனால் கரண்டியால் முதல்ல கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு கையால் பிசைஞ்சிடலாம். கால் கப் அளவுக்கு வறுத்த நிலக்கடலையை பவுடர் பண்ணி வச்சுருக்க, இதையும் போட்டு கலந்து விட்டுடலாம். கலந்து விட்ட பிறகு இதை ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு பிறகு 10 உருண்டைகளாக எடுத்து வச்சுருக்கேன். சப்பாத்திகளில் கொஞ்சமாக கோதுமை மாவை தூவி விட்டு நம்ம எப்பவும் போல் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். வழக்கமாக தேய்க்கிற சப்பாத்தியை விட கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கோங்க, ரொம்ப லேசாக தேய்க்க வேண்டாம். காய்கறிகள் எல்லாமே சேர்த்துருக்கிறதால இது கரெக்டான ரவுண்ட் ஷேப்பில் வராது. இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டுடலாம். நான் ஏற்கனவே கல் காய வச்சுருக்கேன். 10-15 செகண்ட் வேகட்டும், அதுக்கு பிறகு திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்ட பிறகு எண்ணெயோ அல்லது நெய்யோ தேவையான அளவுக்கு தடவி விட்டுடலாம். எண்ணெய் தடவி விட்ட பிறகு 10-15 செகண்ட் வெந்த பிறகு மறுபடியும் திருப்பி போட்டு வேக விட்டுடலாம். இந்த பக்கமும் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். இது முழுமையாக வேகிறதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்காது. நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்ச தண்ணியில் கலந்ததால் மாவு நல்லாவே வெந்துடும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி இருந்தாலே போதும், அல்லது தயிர் வெங்காயம் இருந்தாலும் நல்லாயிருக்கும். அருமையான சுவையில் ஹெல்த்தியாக நான் செஞ்சுருக்கிற இந்த வெஜிடபிள் சப்பாத்தியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.